வெல்கம் பேக் டு இட்ஸ் மை சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரியே ஃபோனில் எப்படி விவசாயம் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா கீழே இருக்கிற ரெட் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளில் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனாலும் டிஸ்லைக் பண்ணிடுங்க. என்னடா இந்த தடவை புதுசாக சொல்கிறியே அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஒரு சேஞ்சுக்காக புதுசாக சொல்கிறேன், அடுத்த வீடியோவில் வந்து அப்படி கண்டினியூ பண்ணிக்குவேன். ஸோ ஓகே, உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் என்ன சொல்கிறேன் கமெண்ட் செக்ஷனில் லைக் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி என்ன வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். டே, எப்பட்றா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் விவசாயம் பண்ணுறது? நம்ம வீட்டிலேருந்து எப்பட்றா இந்த இது காய்கறியெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக நேச்சுரலாக விவசாயம் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிளான விஷயம். ஒரு 20 ஃபோன் எடுத்துக்கோங்க, ஒரு ட்ரே ஃபுல்லாக அடி வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே மண்ணை போட்டுருங்க, அதுக்கு மேலே விதைங்களை போட்டு தண்ணி ஊற்றி நீங்கள் செடியை வளர்த்து நேச்சுரல் வே ஆஃப் இது எடுத்துக்கலாம். இதுதான் ஸ்மார்ட் ஃபோன் அக்ரிகல்ச்சர். ஸோ இப்படி தான் நீங்கள் அறுவடை பண்ணணும் அப்படின்லாம் சொல்ல போகிறதில்ல, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. அப்படி என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்ம உழவர்கள்லாம் இருக்காங்கல்லாம் பார்த்தீங்களா, அவங்களுக்காக இந்தியன் கவர்மெண்ட் புதுசாக ஒரு ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ சூப்பரான ஒரு ஆப்பு, அந்த ஆப்பை பற்றி தான் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஆப்போட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உழவன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. இந்த ஆப்பை வந்து நம்மளால் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன், அங்கே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, இந்த ஆப்பை இந்த ஆப்புக்குள்ளார அப்படி என்னடா இருக்குது? அதுக்கு முன்னாடி இந்த ஆப்பில் தமிழ் இருக்கா, என்னென்ன லாங்குவேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆப்பில் இந்தியாவில் இருக்க எல்லா லாங்குவேஜஸும் கொடுத்துருக்காங்க. தமிழ், ஹிந்தி, மலையாளம், கன்னடா, தெலுங்கு, எல்லா லாங்குவேஜஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு தரமான ஆப்புன்னு கூட சொல்லலாம். அடுத்தது இதில் முக்கியமான ஒரு 5 விஷயத்தை பற்றி தான் நான் பேச போகிறேன். அப்படி என்னென்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சீட்ஸ், ஓகேவா, ஜென் மேலோட்டமாக சொல்கிறேன், ஃபஸ்ட்டு சீட்ஸு, அடுத்தது உரமூட்டை, அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இது என்னது டிராக்டர்ஸ், அதுக்கப்புறம் அக்ரி ஆஃபீஸர்ஸ், அதுக்கப்புறம் கடைசியாக வெஜிடபிள்ஸோட ரேட். என்னடா இப்படி எல்லாம் மொட்டை மொட்டையாக சொல்லிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்லேயே சொல்லிட்டுனா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்லாம் போயிடும், அதனால தான் இவ்வளோ இருக்கு. ஓகே, ஏன்னா வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும் இல்லை. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம், சீட்ஸ் சொன்னோம் இல்லை பார்த்தீங்களா. அந்த சீட்ஸில் இப்போ நம்ம ஒரு சீடு எடுத்துக்கிட்டோம்னா, நிறைய விவசாயிங்க பார்த்திங்கன்னா அவங்க ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரியான சீட்ஸ் வந்து தேடிட்டுருப்பாங்க. ஸோ அதுக்காக அவங்களோட ஃபீல்டில் என்ன சீட்ஸ் போடலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு அவங்க தெரிஞ்சிக்கலாம் அந்த ஆப் மூலமா. அதுக்கப்புறம் இந்த வகையான சீட்ஸ்லாம் எங்கே கிடைக்கும், அது என்ன ரேட்டுக்கு கிடைக்கும், எந்த டைமுக்கு கிடைக்கும், எல்லாமே அதில் கொடுத்துருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள், ஒரு தக்காளி விதை எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளி விதை எந்த இடத்துல என்ன ப்ரைஸ்க்கு இருக்குது, பர் கேஜி எவ்வளோ, அதுக்கப்புறம் அது எந்த டைமுக்கு வந்து கிடைக்கும், அது அதுக்கப்புறம் அவர் அந்த ஆள் எப்படி சொல்கிறது, அந்த தக்காளி விதை மொத்தமாக எத்தனை கிலோ அவர்கிட்ட இருக்குது அப்படின்றது எல்லா விஷயமும் தந்திருப்பாங்க. கீழே அவங்களோட யாருக்கிட்டேருந்து வாங்குகிறவங்களோ அவங்களோட ஃபோன் நம்பரும் அங்கே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணி கூட பேசி அவங்கக்கிட்ட இந்த விதைங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டோட ஆப்ஷன். அடுத்தது பார்த்திங்கன்னா உரமூட்டை. இப்போ நம்ம ஒரு செடி விதைங்கெல்லாம் போட்டாச்சு, தண்ணி ஊற்றி அது நல்லா வளர்ந்துருச்சு, அதுக்கப்புறம் உரம்லாம் இப்போ போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த உரமூட்டைக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்ருப்பாங்க. ஏன்னா நிறைய விவசாயிங்க பார்த்திங்கன்னா இப்போ எங்கே போய் எந்த உரமூட்டை வாங்கிறது அப்படின்னு தெரியாமல் இருக்கும். ஸோ இதுலேயே எந்த வகையான நிலத்துக்கு, எந்த வகையான செடிக்கு என்ன உரம் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்லேயும் நம்மளால் பார்த்துக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஆப்பில் எந்த இடத்துல என்ன விலை, எந்தெந்த உரம் மூட்டை இருக்குது, எத்தனை மூட்டை இருக்குது, ஒரு மூட்டை என்ன விலை அப்படின்னு அது எத்தனை நாளாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் கூட சொல்லலாம்.
ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா உர மூட்டை வந்து எடுக்கிறதுக்கு போவாங்க, பட் அந்த இடத்துல வந்து ஸ்டாக் தந்துச்சுன்னுவாங்க, அப்படின்னா ரொம்ப அக்ரெசிவான ப்ரைஸ்க்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸ் தந்துருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு நல்ல விஷயம்னு கூட சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா டிராக்டர்ஸ். இப்போ டிராக்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உழவு ஓட்டுறதுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தியா, அந்த டிராக்டர்ஸ் வந்து நீங்கள் ரெண்ட்டாகவும் இந்த ஆப்லேருந்து எடுத்துக்கலாம். யார்கிட்ட எந்தெந்த டிராக்டர்ஸ் இருக்குது, இல்லை அக்ரிகல்ச்சருக்கு தேவையான மிஷினரிஸ்லாம் யார்கிட்ட இருக்குது, அதுக்கப்புறம் இது பர் டேக்கு எவ்வளோ, பர் ஹார்க்கு எவ்வளோ, எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப் ஒரு சிறந்த ஆப்புன்னு தான் சொல்லுவோம், ஏன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த விஷயம் பார்த்தோம்னா அக்ரி ஆஃபீஸர்ஸ். இப்போ இந்த பிளேஸ்க்கு இவர் தான் அக்ரி ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். நீங்கள் இப்போ ஒரு சில விவசாயிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு போவாங்க, அப்போ வந்து அக்ரி ஆஃபீஸர் இல்லைன்னுவாங்க, வேறு இடத்துக்கு போயிருக்காங்க அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி வெயிட் பண்ண வைக்க வேணாம் அப்படின்றதுக்காக தான், அலைய வைக்க வேணாம் அப்படின்றதுக்காக தான் இதில் வந்து இந்த அக்ரி ஆஃபீஸரோட பேர், அவரோட ஃபோன் நம்பர், அவர் எந்த டைமுக்கு ஆஃபீஸ்க்கு வருவார், எந்த டைமுக்கு அவர் கிளம்புவார், அதுக்கப்புறம் எந்த நாளைக்கு அந்த நாளோட அந்த டே எல்லாமே அவங்க கொடுத்துருப்பாங்க. டே அண்ட் டேட்டு எல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எதாவது அவசரம்னா நீங்கள் உடனே அந்த நம்பருக்கு கூட கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வெயிட் பண்ணி அவங்க அக்ரி ஆஃபீஸர் அந்த ஆஃபீஸ் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி அவர்கிட்ட போய் உங்களோட பிரச்சனைகளை சொல்லிக்கலாம். ஸோ இதுவும் ஒரு நல்ல விஷயம். அடுத்தது தான் சூப்பரான ஒரு விஷயம், இது வரைக்கும் எந்த ஆப் பண்ணாதது, எந்த இதுவும் வராதது என்னென்னு பார்த்திங்கன்னா, இப்போ விவசாயிங்கள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வளர்த்தாச்சு, இப்போ அறுவடை பண்ணிட்டாங்க, இதை வந்து இப்போ மார்க்கெட்டுக்கு கொண்டு போகணும். அப்படி அந்த மார்க்கெட்டுக்கு கொண்டு போகும்போது ப்ரைஸஸ் பார்த்திங்கன்னா ஒரு நிறைய பேருக்கு டவுனாக தான் சொல்லுவாங்க. என்ன ப்ரைஸ்ன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதாவது நியூஸ் சேனலில் வெயிட் பண்ணி நம்ம பார்த்து அதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்கு போகிறதுக்குள்ளார நாக்கு தள்ளிடும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு விஷயம் கொண்டு வந்துருக்காங்க. அதாவது எந்த இன்றைக்கான டேட்டில் இந்த ப்ராடக்ட், அதாவது தக்காளின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கான டேட்டில் இந்த தக்காளியோட ஒரு கிலோ எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ விவசாயிங்கன்னா மார்க்கெட்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது காலையில் 4 அப்படின்னா 3 மணிக்கு அந்த மாதிரிக்கே டெய்லியும் அப்டேட் பண்ணுறாங்க, அப்டேட்டும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் ஒரு நல்ல விஷயம்தான். ஸோ இது வந்து இந்தியா ஃபுல்லாகவுமே இந்த ஆப் வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் வந்து இந்த ப்ரைஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தகுந்த மாதிரி அந்தந்த ஸ்டேட்டில் வந்து ப்ரைஸ் வந்து வேறுபடும் இல்லையா, அந்த மாதிரி ப்ரைஸ் வந்து வேறுபடும். ஸோ அதுக்காக டெய்லி காலையில் அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் அந்த ஆப் மூலமாக தெரிஞ்சுக்கோங்க தக்காளி இன்றைக்கான ரேட்டில் என்ன கிலோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே போய் சேல் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து லாஸ் ஆகாது, முடிஞ்ச அளவுக்கு ப்ராஃபிட் தான் ஆகும். இந்த ஆப்பை முழுமையாக யூஸ் பண்ணினா நீங்கள் வந்து முழுமையாக நீங்கள் ப்ராஃபிட் தான் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இது ஒரு நல்ல ஆப்பு தான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் இந்த உரமூட்டை, இந்த விதைங்கள்லாம் இருக்குது நேரா, இதெல்லாம் எந்த இடத்துல எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தூரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, உங்கள் சரௌண்டிங்ஸ் சுற்றி அந்த ஃபஸ்ட்டு உங்கள் 5 கிலோமீட்டர்ஸ் சுற்றி என்ன இருக்கோ அதுதான் ஃபஸ்ட்டில் காமிக்கும். அதுக்கடுத்த 10 கிலோமீட்டர்ஸ் சரௌண்டிங்ஸில் என்ன இருக்கோ அதை காட்டும். ஸோ இந்த மாதிரி டிஸ்டன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அது கீழே போயிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டில் இருக்கிறது உங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்க டிஸ்டன்ஸ்கிட்டே உங்கள் காட்டும். ஸோ இந்த மாதிரி அதாவது கீழே வர வர டிஸ்டன்ஸும் அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ ஓஎல்எக்ஸ் எப்படியோ அதே மாதிரி தான் இதுலேயும் கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷன் கூட சொல்லலாம். இந்த ஆப்பு முதல் முறையாக நம்ம இந்தியாவில் வந்திருக்கு. விவசாயிகளுக்கு பலன் அளிக்கிற மாதிரி, நல்லது செய்கிற மாதிரி இப்போ தான் ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. ஸோ வி நீட் டு அப்ரிஷியேட் ஃபார் தட், ஏன்னா முதல் முறையாக நம்ம அரசாங்கம் இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க. ஸோ இதை டெய்லியும் அவங்க அப்டேட் பண்ணிட்டு இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அப்டேட் தரலன்னா அவ்வளோதான். ஸோ உங்கள் அப்டேட் தருவாங்க, அப்டேட் தரணும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு விவசாயியாக இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். உங்கள் பக்கத்தில் யார் யார் விவசாயிங்க இருக்காங்களோ அவங்களுக்கு இதை சஜஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களும் இதன் மூலயமா பலனை அளிப்பாங்க, உங்களுக்கும் இது மூலயமா பலன் கிடைக்கும். ஸோ வாய் கொஞ்சம் குளறதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட வீடியோ முடிச்சுப்போம்ப்பா.
என்னால் இது மேலே பேசும் மேதி. ஓகே, தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், சைனிங் ஆஃப் யூ அண்ட் விஷ்வா.